நேரலையில் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ரஹ்மான், அந்த லேண்டிங் விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆகிற அந்த சீக்வன்ஸை நம்ம தொடர்ந்து திரையில் பார்த்துட்டே தான் வந்தோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய உயரத்தை குறைச்சிட்டே வந்தது. அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது அப்படியே அந்த இடத்துல ஹோவர் ஆன மாதிரி பார்த்தோம். அதே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அது இயங்கலையா, அந்த மிஷினில் ஆஃப் பண்ணிடுவாங்களா, அப்படியே அது கீழே விழுந்துருமா, என்ன நடந்தது அந்த கேப்பில்? இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃப் பிரேக்கிங் ஸ்பேஸ் ஃபேஸ், அதாவது ஒரு கடினமான ஒரு பிரேக் போடக்கூடிய ஒரு கட்டம், அது ஒரு 11 நிமிடங்கள் நீடித்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பிரேக்கிங் ஃபேஸ், அப்படி ஒரு 2வது கட்டம். 3வதாக வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஃபேஸ் 1, நேவிகேஷன் ஃபேஸ் 2, இப்படி 4 கட்டமாகத்தான் இஸ்ரோ வந்து அதை நமக்கு விளக்குனாங்க. அவங்க விளக்கும்போது அந்த மையத்திலிருந்து விளக்கும்போது, அப்போ அது முதல்ல வந்து அந்த லேண்டர்லேருந்து ப்ரொப்பல்ஷன் மாடியூல்லேருந்து லேண்டர் பிரிஞ்ச காட்சியை வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்படி இருந்து இது இப்படி தான் பிரிஞ்சது இல்லையா. இது பிரியும் போது கால் வந்து இப்படி தான் இருந்தது, அதனுடைய 4 கால்களும், அதாவது நிலாவினுடைய பரப்புக்கு இணையாக கிடைமட்ட திசையில் தான் அது இருந்தது. ஆனால் லேண்ட் ஆகும்போது இது இப்படி லேண்ட், வெர்டிக்கலாக லேண்ட் ஆகும். அப்போ அது தர 30 கிலோமீட்டர்லேருந்து கீழே இறங்கும்போது இந்த டைரெக்ஷன்லே தான் அது இறங்கும், கிடைமட்டமாக இப்படியே தான் இறங்கும். இறங்கி அப்புறம் தான் அது வந்து காலை இப்படி ஊண்டி அது ஒரு 10 மீட்டர் அளவில் போனதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே அந்தரத்தில் நின்ன மாதிரி, ஹோவரிங்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்தரத்தில் அப்படியே நின்றுது. அது எப்படி நிற்குது அந்தரத்தில், அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லை. நீங்கள் அங்கே போய் எப்படி அந்தரத்தில் நீங்கள் நிறுத்துறீங்க, இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அது நீங்கள் ரொம்ப எளிமையான ஒரு இதுதான். நீங்கள் வண்டி ஓட்டும் போது, இப்போ கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா மேட்டில் நம்ம ஏறும்போது என்ன செய்வோம்னு சொன்னீங்கன்னா, இந்த கிளட்ச்சையும் பிரேக்கையும் அழுத்திக்கிட்டோம்னா, கிளட்ச்சையும் பிரேக்கையும் நீங்கள் சரியான விகிதத்தில் நீங்கள் அழுத்துனீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகாது, ஆனால் மேட்டில் வந்து அது பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம், கிளட்சை பாதி விட்டுருப்பீங்க, பிரேக்கு பாதி அழுத்திப்பீங்க. அதே போல தான் அந்த த்ரஸ்டர்ஸ் என்ன பண்ணும்னா கீழ் நோக்கி ஃபயர் ஆகும்போது அதை வந்து மேல் நோக்கி உந்தும். அதே நேரத்தில் நிலாவுக்கு ஒரு விசை இருக்குது, ஈர்ப்பு விசை, அந்த ஈர்ப்பு விசை இதை கீழ் நோக்கி இழுக்கும். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவாங்க. அறிவியலாளர்கள் எவ்வளோ நுட்பமாக வேலை பார்க்குறாங்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு போய் கொண்டு போய் இறக்கிட்டாங்கன்னு நம்ம சொல்லிடலாம், சாஃப்ட் லேண்டிங் சொல்லிடலாம். எத்தனை விதமான கணக்கீடுகள் தேவைப்படுது பாருங்கள். இந்த த்ரஸ்டர் வந்து எவ்வளவு தூரம் த்ரஸ்ட்டு கொடுக்கும், தள்ளு விசை எவ்வளவு தூரம் கொடுக்கும், நிலாவினுடைய ஈர்ப்பு விசை எவ்வளவு இருக்கும், இது ரெண்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அந்த கணக்கீடு அடிப்படையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது அதுதான், அது கணக்கிட்டு தான் இந்த ரெண்டையும் சமப்படுத்தி தான் அது அப்படி நிற்கும்போது தான் அது அப்படியே ரவுண்ட் அடித்து என்ன பண்ணோம், அந்த பரப்பு எப்படி இருந்துச்சு, அந்த சர்ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும். இப்போ நீங்கள் நிலாவை பற்றி பேசும்போது எவ்வளவோ வியப்பான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இப்போ ஸ்கிப்பிங் போடுறீங்க, இப்போ ஸ்கிப்பிங் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு ஸ்கிப்பிங் போடும்போது தரையிலேருந்து ஒரு 2 ஃபீட்டு தான் உங்களால் எம்பி இது பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நிலாவில் இருந்தீங்கன்னா 12 ஃபீட் எம்பி ஸ்கிப்பிங் போடலாம். ஏன்னா பூமியோட ஈர்ப்பு விசையோடு ஒப்பிடும்போது நிலாவினுடைய ஈர்ப்பு விசை வந்து குறைவு. பூமியில் வந்து ஒருத்தர் 60 கிலோ எடை இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவரை போய் நிலாவில் எடை போட்டிங்கன்னா எவ்வளோ இருப்பார், 10 கிலோ தான் இருப்பார். 1/6 தான் இங்கே ஈர்ப்பு விசை. நீங்கள் நிலா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டலம் இருக்குது, இந்த வளிமண்டலம் நம்மளை எப்போவுமே அழுத்திக்கிட்டே இருக்குது, ஆனால் அது நமக்கு தெரியாது. திடீர்னு நீங்கள் வளிமண்டலமே இல்லாத நிலாவுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த அழுத்தம் இல்லாததுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு அது உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்பேஸ் சூட் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க, பூமியில் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுற மாதிரி. அப்படி இதை நிலாவை பற்றி இவ்வளவு ஆராய்ச்சிகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த சந்திரயான் 3 வெற்றி பெற்றிருக்குன்னா இதுக்கு பின்னாடி எத்தனையோ அறிவியல்கள் இருக்குது. நீங்கள் இப்போ ராக்கெட்டை லான்ச் பண்ணணும், ராக்கெட்டுக்கான அறிவியல் அதை யார் கண்டுபிடிச்சா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அப்புறம் வந்து இந்த ராக்கெட் வந்து எந்த பாதையில் போய் நிலாவுக்கு போகணும் அதை யார் கண்டுபிடிச்சா, அதை ஹாஃப்மேன் ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த விண்வெளி திட்டங்களெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் ஹாஃப்மேன்கிற ஜெர்மன் அறிவியலாளர் தான் ஹாஃப்மேன் ரூட்டுன்னு போட்டு கொடுத்தார். நீங்கள் இங்கேருந்து நிலாவுக்கு போகணுமா, செவ்வாய்க்கு போகணுமா, அது எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஹாஃப்மேன் ரூட்டுன்னு அதை சொல்லுவாங்க, ஹாஃப்மேன் ஆர்பிட்னு அதை சொல்லுவாங்க. அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்போ இதுக்கு பின்னாடி எத்தனையோ அறிவியலாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ அறிவியல்கள் இருக்குது, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வெற்றியை நமக்கு சாதிச்சிருக்குங்கிறத தான் நம்ம